லட்சுமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வர வேண்டும் வர வேண்டும் தாயே, நம்ம யூடியூப் சேனல்ல வந்து எங்களோட பூஜை ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் அதோட சேர்த்து இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தையும் வந்து உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். வாங்க நம்ம பூஜை ரூமுக்குள்ள போகலாம். செந்தில் ராஜலட்சுமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சொன்ன மாதிரியே பூஜை ரூமுக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதை வந்து நான் பூஜை ரூம்ல வச்சுதான் வந்து உங்க கூட பகிர்ந்துக்க முடியும். சரி, ஏன் அதை மட்டும் பகிர்ந்துக்கானே, ஒரு வழியா நம்ம பூஜை ரூமே வந்து உங்க எல்லாத்தையும் காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த முயற்சி. இப்ப வந்து நம்ம பூஜை ரூம்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு பொருட்கள், அதெல்லாம் எங்க எங்க இருந்து வாங்கணும், அதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம், எப்பவுமே சாமி கும்பிடும் போது நான் வந்து பாடக்கூடிய ரெண்டு பாடல்கள் அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்ப சாமி கும்பிட்டாலும் நான் பாடுற பாட்டு வந்து வர வேண்டும் தாயே, ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே, வர வேண்டும் வர வேண்டும் தாயே, தானெனும் அகந்தை தலைக்கு ஏறாமல், தானெனும் அகந்தை தலைக்கு ஏறாமல், தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாமல், தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாமல், வான் புகழ் வள்ளுவன் வகுத்தனல் வழியில், வான் புகழ் வள்ளுவன் வகுத்தனல் வழியில், வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே, வர வேண்டும் வர வேண்டும் தாயே, ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே, வர வேண்டும் வர வேண்டும் தாயே. இந்த பாட்டு வந்து நான் எப்பவுமே சாமி கும்பிடும் போது மேக்சிமமான நேரங்கள்ல பாடி சாமி கும்பிட்டன இந்த பாட்டு பாடுவேன். இது வந்து நான் பள்ளி படிப்பு படிக்கிற காலத்துல இருந்தே பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனா யாரு சொல்லி கொடுத்தாங்க, எப்ப சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு சரியா நினைவு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்ப நான் மியூசிக் படிச்ச யாராவது மியூசிக் டீச்சர்ஸ் குட்டி பிள்ளையா இருக்கையில பாட்டு பாடுறதுக்கெல்லாம் போயிருக்கேன், அவங்க யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா எங்க மியூசிக் மிஸ் ரோகிணி மிஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படிதான் இந்த பாட்டு எனக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டு மறக்கல, ஆனா யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு சரியா நினைவு இல்லை. யாரு சொல்லி கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, நம்ம பாரதியோட பாடல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அது எப்ப வந்து நான் சொல்லி சாமி கும்பிட்டாலும் எனக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா ஒரு நிறைவா இருக்கும். அது என்னன்னா, வரிகளா சொல்றேன் நான், நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தருவாய், எந்த முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி என கேதும் கவலையற செய்து, மதிதன்னை மிக தெளிவு செய்து, என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் அப்படின்னு ஒரு பாடல் நம்ம பாரதியோடது. இந்த பாட்டோட அடுத்த சரணம் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான அந்த தேடி சோறு நிதம் தின்ற அந்த பாட்டு இருக்குல்ல, அதோட மொதல் ஸ்டான்ஸா தான் நான் இப்ப சொன்னது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த பாடல் பாடுவேன். ஸோ இது ரெண்டு பாடிதான். இது இல்லாம நிறைய பாடல்கள் பாடுவோம். சாமி கும்பிட வந்துட்டாலே நர்த்தனாஸ்ரீ கவிராஜெல்லாம் வந்தாங்கன்னா ஏதாவது பாடிட்டே இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி நிறைய பாடி பாடிதான் அவங்கள வந்து நாங்க கும்புறது வழக்கம். இப்ப பாடல்களை பத்தி சொல்லியாச்சு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கதைகள் அதை பத்தி நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு இந்த நம்ம கிராமத்து வீடு பால் காய்ச்சறப்ப நம்ம வாங்கினது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா, இது கிராமத்து வீடு பால் காய்ச்சற அன்னைக்கு வாங்கினது. இந்த இவர் வந்துட்டு உருமநாதர், எங்களுடைய குலதெய்வம் இது. நாங்கள் எப்போ எந்த நல்ல விஷயத்த ஆரம்பித்தாலும் இவரை போயிட்டு கும்பிட்டு தான் நாங்கள் ஆரம்பிப்போம்.
கோவில் எங்க இருக்குன்னா, நம்ம தஞ்சாவூர் போற வழியில பெருங்கலூர்னு ஒரு ஊர் இருக்கு. பெருங்கலூர்லதான் உருமநாதர் இருக்காரு. எங்களுக்கு வந்து அந்த உருமநாதர் கோயில் பக்கத்துல இருக்க மங்களாயி அம்மன் கோயில் ஆலயத்துலதான் எங்களோட திருமணமும் நடந்துச்சு. ஸோ நாங்க எப்ப என்ன நல்ல விஷயம் பண்ணணும்னாலும் சரி, இல்ல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு ஏதோ மாதிரி இருக்குனாலும், நாங்க முதல்ல போற இடம் உருமநாதரை போய் ஒரு விசிட் போட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா ரொம்ப திருப்தியா இருக்கும். நீங்க என்னை காட்டவே இல்லையே மேக்சிமம் நேரம். உருமநாதரை பத்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆளு முருகன், இவரை பத்தி சொல்லணும்னா, இவருமே கூட இந்த வீடு பால் காய்ச்சும் போது எனக்கு தெரிஞ்சு யாரோ கிஃப்ட் பண்ணாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் என் கணவர் சொல்றாரு நாங்க தான் வாங்கினதுன்னு. இவரும் எப்படி வந்தாருன்னு கரெக்டா ஞாபகம் இல்லை, ஏன்னா அந்த நேரத்துல நிறைய சாமி படங்கள் தான் வந்துச்சு. ஆனா இந்த முருகன் வந்து பர்சனலா எங்களுக்கு அவ்வளோ பிடிச்ச முருகன். இன்னொரு முருகன் படம் கிடைச்சா கூட சென்னை வீட்லயோ இல்ல புதுக்கோட்டை வீட்லயோ போய் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறது உண்டு. அவ்வளோ இவரை பார்க்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகும். ரொம்ப பிடிச்ச முருகன் இவர், ராசியான முருகன். அவரை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அதே போல இந்த முருகன் இவர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் நான் முருகனுக்கு. அந்த நேரத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருக்கிற முருகன் வந்து வாங்கி வீட்டுல வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சரின்ட்டு வாணி இதை வந்து வேற எங்கேயும் வாங்க வேணாம், நம்ம வடப்பள்ளி முருகன் கோயில் வாசலே வாங்குவோம் அப்படின்ட்டு. அங்க முருகன் கோயில் வாசலே ரெண்டு படம் வாங்கியிருக்கோம். ஒன்னு இங்க நம்ம கிராமத்து வீட்டுல இருக்கு, இன்னொன்னு நம்ம சென்னை வீட்டுல இருக்கு. இந்த படம் இதுவும் ரொம்ப ஸ்பெஷல். இவங்க வந்தோடனே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்துட்டு ஆக்சுவலாக இந்த வேலும் இந்த அவரோட ஐக்கான் இது ரெண்டுமே இருக்குல்ல, இதுக்குமே ஒரு பெரிய ஒரு எஸ்டிடி உண்டு. இது வந்து நான் வந்து ஒரு டைமிங்ல வந்து முருகனுக்காக ரொம்ப விரதம் இருந்தேன். செவ்வாய்க்கிழமை வந்து முழு நேரமும் சாப்பிட மாட்டேன், 5 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். அவருக்காக விரதம் இருந்தேன். அந்த மாதிரி விரதம் இருந்த ஒரு நாள் ஒரு கச்சேரிக்காக, அதுவும் தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு கச்சேரிக்காக தூத்துக்குடி பக்கம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில எல்லா சாமியும் இருக்கு, முருகனும் இருக்காரு. முருகன் இருக்காருனோடயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு முருகனுக்காக நம்ம விரதம் இருக்கோம், முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம், அவர் பக்கத்துலேயே கச்சேரி பண்றோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அப்ப வந்து ஒரு குட்டி பையன் இந்த முருகன் வேல் செஞ்சு கொண்டு வந்து எனக்கு வந்து பரிசா அந்த மேடையில கொடுத்தான். ரொம்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்லுவோம், டிவைன் ஃபீல்னு சொல்லுவோம்ல, ஆத்மார்த்தமா அப்படியே அந்த நேரம் நெகிழ்ந்து போற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முருகனுக்காக தான் எனக்கு வந்து விரதம் இருக்கும். அவரை நினைச்சு ஒரு காரியம் நினைச்சு நல்லதா நடக்கணும்னு நினைச்சு விரதம் இருக்கும். அந்த நேரத்துல ஒரு குழந்தை ஒரு வேல் கொண்டு வந்து இது உங்களுக்காக செஞ்சேன்னு கொண்டு வந்து கையில கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால கொண்டு வந்து நேரம் அந்த பூஜை ரூம்ல வச்சாச்சு. இந்த பக்கத்துல இருக்க சேவலுக்கான அடையாளத்தை வந்து அவருக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, செந்தில் கணேசா இருக்கு, அதையும் கொண்டு வந்து வச்சிருக்கோம் நாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் நல்லா வெயிட்டா இருப்பாரு, சூப்பரா இருப்பாரு, நம்ம முழு முதற் கடவுள் விநாயகர். இவர் வந்து எப்படி வந்தாருன்னா, இவரா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும், அம்மா மீனாட்சி அம்மா இவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து மதுரையில இருந்து ஐக்கி பாஸ் யூடியூப் சேனல் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருந்து எங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க எங்களுக்கே, ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்ல இதுவும் ஒண்ணு, இந்த விநாயகர், அவரு, அப்புறம் மீனாட்சி அம்மன். அந்த நேரத்துல மீனாட்சி அம்மன் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் சொல்லணும்னா கரெக்டா மீனாட்சி அம்மன் வந்து அந்த இன்டர்வியூ அப்போ வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்தது. அடுத்து ஒரு 15 நாள்ல வந்து பிரியாச்சந்திரனுக்கு திருமணம் முடிவாச்சு, அதுவும் மதுரையிலேயே. எனக்கு ஏதோ அவங்க அதை சொல்றதுக்காக இங்க வந்தாங்கன்னே நான் நினைச்சுக்கிட்டேன். அதனால அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவங்க வந்ததுக்கு பின்னாடியே நடந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு இது ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து மேக்சிமம் நம்ம எல்லா வீடுகளையும் பார்க்க முடியாது, எல்லா நேரமும் நம்ம நினைச்ச நேரம் வாங்கவும் முடியாது. எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, நம்மளால வந்து ஒவ்வொரு சாமி படமா வாங்கி வைக்க முடியல, நம்ம வீட்டுல அவ்வளோ பெரிய சாமி ரூம் இல்லை. அப்படி இப்படின்னாலும் கூட இந்த ஒரு படம் வந்து கோமாதா வந்து உனக்கு வந்து போட்டோவாவோ இல்லை இப்படி சிலையாவோ கிடைச்சா அது ஒன்னே போதும், ஏன்னா இவங்களுக்குள்ள எல்லா சாமியும் அடக்கும் அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வாங்கணும் அப்படின்னு மெனக்கேட்டதில்லை. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் திருப்பூர் பக்கம், அங்கே அந்த மேடையில் அந்த திருமண வீட்டுக்காரங்க எங்களுக்கு இதை பரிசாக கொடுத்தாங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா மெடிக்கலும் நமக்கு போகும்போது சால்வா போடுவாங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, அதுலேயும் கிஃப்ட்டு அதுவும் இப்படி ஒரு மங்களகரமான கிஃப்ட் வந்து அன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கோமா தான் ஓகே. அப்புறம் வந்து இங்க இருக்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நேரங்கள்ல வாங்கி வாங்கி கலெக்ட் பண்ணது. சரி இப்போ மேட்ருக்கு வரும். இப்படி எல்லாமே அதே போல இங்கே செம்பில் வந்து தண்ணி வச்சு வேப்பில் வச்சுருக்கோம். அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நாங்கள் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி அதில் வேப்பில் வைப்போம். இப்போ செவ்வாய்க்கிழமை வைக்கிற தண்ணியை வெள்ளிக்கிழமை மாற்றுவோம், வெள்ளிக்கிழமை வைக்கிற தண்ணியை செவ்வாய்க்கிழமை மாற்றுவோம். அன்னைக்கு வந்து தண்ணி ஃப்ரெஷ்ஷாக அது வந்து மாரியம்மனுக்காக, அப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண் தெய்வங்கள் இருக்காங்க அவங்களுக்காக வந்து அதை வைக்கிறது வழக்கம். இதுதான் இந்த பூஜை ரூமோட எஸ்டிடி வரலாறு. இன்னும் கூட ஒரு குட்டி வரலாறு இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அக்கு நித்தி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுடைய நிறுவனர் அக்கு பஞ்சர் மருத்துவர் நித்யானந்தம் அவர்களுடைய ஸ்டுடியோ ஓப்பனிங்காக போயிருந்தோம் புதுக்கோட்டையில். அப்போ போயிருந்தப்ப எந்த விழா போனாலும் இந்த விளக்கேத்துற நிகழ்வுன்னு ஒன்று இருக்கும்ல, அங்கேயும் இந்த மாதிரி விளக்கேத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தா ஒரு சின்ன விளக்கு, நம்ம விளக்கு ஏற்றுறது அப்படின்னாலே அந்த பஞ்சமுக விளக்கு அந்த பெரிய விளக்கு அப்படித்தானே ஏற்றுவோம் நம்ம. அவங்க ஒரு குட்டி விளக்கு வச்சுருந்தாங்க. அந்த விளக்கு ஏற்றினோடனே அந்த கண்ணாடி வச்சு அது மேலே ஒன்று வச்சு மூடி இது வந்து 24 மணி நேரம் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும், நீங்கள் ஃபேன் போட்டாலும் எரியும், நல்லா ஒளி கொடுக்கும், ரொம்ப ஒரு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அப்போ கூட நினச்சிட்டு இருந்தேன், சே இப்படி ஒரு விளக்கு நம்ம வீட்டிலே இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இதை எங்கே வாங்கினாங்கன்னு கேட்டு நம்ம ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி முடித்தேன். அவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி அதே விளக்கை கொடுத்தாங்க. செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நினச்சி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே விளக்கு கையில் வந்துருச்சு அப்படின்னு. அந்த விளக்கு இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி ஏற்றி இன்னும் இந்த சாமி ரூமை இன்னுமே பக்தி பயமாக மாற்ற போகிறோம். அது நான் மட்டும் இருந்து ஏற்றுறதை விட உங்கள் எல்லாருக்கூட சேர்ந்து இருந்து ஏற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. விளக்கு ஏற்றுவோமா? இப்போ விளக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் வந்து நம்ம ஒன்றொன்னா பிரித்து என்ன இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கிறது கண்ணாடி, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கு. எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் விளக்கு ஓப்பன் பண்ணுவோம். டங்கடாயின் இதுதான் விளக்கு. ஓகேவா? விளக்கில் வந்து திரிய செட் பண்ணிடுவோம். ஒருவே தொடச்சாச்சு. நம்ம பாரம்பரிய டெக்னிக் விபூதி வச்சு தொடச்சா கொஞ்சம் நல்லா ஆகும்ல, அதை வச்சு தொடச்சாச்சு. சாரி, நம்ம வந்து அதை போடுறதுக்கு முன்னாடி விளக்கு வந்து ஏற்றிடணும். ஏற்றுவோமா? இப்போதான் ஃபஸ்ட்டாக இந்த விளக்கு ஏற்றப்படுறேன். முதல் முறையாக எல்லா வாழ்க்கையும் இந்த விளக்கு மாதிரியே ஒளிரணும், நினச்ச நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். அற்புதமாக விளக்கேற்றியாச்சு. இந்த விளக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கண்ணாடியை உள்ளே வைக்க போகிறேன். கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக
இந்த முகப்பெடுத்து இப்படி வச்சிடணும். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக ஸ்லைட்டாக ஒன்று ரெடி பண்ணுவோமா. இது வந்து அவசரமாக பிளான் பண்ணனால அப்படி இங்கே சுற்றி சுற்றி இருந்த பூ பூவெல்லாம் பறிச்சுட்டு வர சொன்னேன் நான். இந்த விளக்கோட சிறப்பு என்னென்ன, இதே மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம்னா இந்த இந்த எண்ணெய்க்கு இந்த விளக்கு நம்ம ஃபேன்லாம் போட்டிருந்தாலும் கூட 24 மணி நேரம் எரியுமா. இதே மாதிரியே அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்ன, ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் டக்குன்னு கண்ணாடியை தொட்டக்கூடாது, இதெல்லாம் தொட்டக்கூடாது. இங்கே மேலே வந்து மரம் கொடுத்துருக்காங்க, அதை தொட்டு அதுவுமே லைட்டாக சுடுவோம். அதை லைட்டாக தொட்டு எடுத்து கீழே வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து எண்ணெய் ஊற்றுறதோ இல்லை விளக்க குளிர வைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்புறம் தான் பண்ணணும். எனக்கு வந்து இதை இப்படி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப தெய்வீகமாக ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து அந்த விளக்கை கொண்டு வந்து ஏற்றும் போது உங்கள் எல்லாரோடய சேர்ந்து ஏற்றணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த விளக்கு ஏற்றும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது விளக்கு பூஜைக்கெல்லாம் போகும்போது ஒரு பாட்டு பாடுவோம், அது 4 வரி மட்டும் சொல்கிறேன். பூ விளக்கு ஏற்றி வைத்தோம் தேவி துர்க்காவாம்மா, பொன்னான ஜோதிக்குள்ளே அன்னை துர்க்காவாம்மா, கோவிலுக்கு நம்பி வந்தோம் குறை தீர்க்கவாம்மா, குங்குமத்தில் உன்னருளை எங்களுக்கு தாம்மா, பூவிளக்கு ஏற்றி வைத்தோம் தேவி துர்க்காவாம்மா, பொன்னான ஜோதிக்குள்ளே அன்னை துர்க்காவாம்மா. இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப நன்றி, உங்க எல்லாரோடையும் சேர்ந்து எங்களோட பூஜை ரூமை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு வேலை பூஜை ரூம்னு ஒன்று இருந்தால் அதை எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தமாக அப்படியே வச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு நம்ம மனசில் தோணுனதெல்லாம் அங்கே போய் சொல்லும்போது ஏதோ ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல சாமி கும்பிடுங்க, இல்லை இயற்கையை கும்பிடுங்க, அது அதை விட ரொம்ப நல்லது. இயற்கையை கும்பிடுங்க, எப்பவுமே அவங்க வந்து நமக்கு தேவையான இடத்துல கொடுப்பாங்க. நன்றி.